எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு இருந்த வந்து ஒரு அமைப்பை இன்றைக்கி வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, இது எதுக்காக ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை எதுக்காக பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான்குளம் டபுள் மர்டர் கேஸ், அப்பாவையும் பையனையும் போலீஸ் வந்து 3 நாள் அவங்க ஜெயிலில் வச்சு அடித்து துன்புறுத்தி ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலைக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, தமிழ்நாடு போலீஸ்கிட்டேருந்து இந்த கேஸை சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் அவங்க விசாரணை பண்ணதில் அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே வந்தவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். இந்த கொலை இல்லை, அப்பாவையும் பையனையும் கொலை பண்ணதில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்கிற ஒரு அமைப்புக்கும் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு சிபிசிஐடி கண்டுபிடிச்சிட்டு அதில் 6 பேர் எடுத்து அவங்களோட விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து விசாரிச்சிட்ருக்காங்க. இந்த அப்பாவும் பையனும் ஜெயராஜ் ஃபென்னிக்ஸ் அப்படிங்கிற இந்த அப்பாவும் பையனும் எந்த தப்புமே பண்ணலை. லாக்டவுனை டைம் 8:30 க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் தாண்டி கொஞ்ச நேரம் அவங்க கடையை ஓப்பனாக வச்சுட்டாங்க. இதுதான் அவங்க பண்ண வந்து தப்பு. இதுக்காக அவங்கள 3 நாள் அவங்க ஜெயிலில் வச்சு ரொம்ப அடித்து துன்புறுத்தி, ரத்தம் வர்ற அளவுக்கு அடித்து துன்புறுத்தி அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க ரொம்ப கொடூரமாக தமிழ்நாடு போலீஸ். இதுக்காக அவங்க அதில் இன்வால்வ் ஆன இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பண்ணி என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கான தீர்ப்பு இன்னும் வரல. இது எப்போ ஃபார்ம் ஆச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1993 ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அப்போ எஸ்பியாக இருந்த பிரதீப் வி. ஃபிலிப் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற அமைப்பை ஃபார்ம் பண்ணாங்க. இது எதுக்காக ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா, பொதுமக்களுக்கும் போலீஸ்க்கும் இடையில இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறக்காக. அதாவது போலீஸ்னாவே ஒரு பயம், அது 1993 மட்டும் இல்லை இப்போவுமே நமக்கு இருக்குது. போலீஸ்னாவே ஒரு பயம், பொதுமக்கள் யாரும் அவங்க நடக்கிற தப்பையோ இல்லை அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமையோ தைரியமாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறது இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு அவங்களுக்கு தயாராகவும் இல்லை, ஏன்னா பயப்படுறாங்க. அந்த பிரிட்ஜ், அந்த கேப்பை வந்து ஒரு பாலமாக, போலீஸ்க்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பாலமாக அமைப்பிற்காக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் 1993. இதை வந்து 1994 அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சிஎம்மா இருந்த ஜெயலலிதா வந்து ஃபுல் தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அது மூலமாக 1994 தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனால் அதில் உள்ள ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சட்டப்பூர்வமானது அல்ல, எந்த சட்டத்துலேயும் இதுக்கு அங்கீகாரம் கிடையாது. இவங்களுக்கு டைமிங்கும் கிடையாது, இதாவது 9:00 வந்துட்டு 10:00 போகணும், இல்லை ஃபுல் டே இருக்கணும், அந்த மாதிரி எந்த பணி வரன்முறையும் கிடையாது. இவங்களுக்கும் யூனிஃபார்மும் கிடையாது, எல்லாத்தையோட இம்பார்ட்டன்ட் இவங்களுக்கு சேலரி கிடையாது. அதாவது தன்னார்வ இளைஞர்கள், அவங்களுக்கு போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லை போலீஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணி இதில் ஜாயின் பண்ணலாம். இவங்களுக்கு சேலரி வந்து கவர்மெண்ட் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ இருக்க முக்கியமான ஒரு க்வெஸ்சனே என்ன அப்படின்னா, எப்படி சம்பளம் இல்லாமல் இந்த வேலைக்கு எப்படி அவங்க வருவாங்க, இது மூலமாக அவங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்க போகுது, எதை நம்பி இந்த வேலையில் சேர்றாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இது எப்படின்னா, விசாரணை படத்தில் வர மாதிரி அங்கே போலீஸ்லாம் வந்து அவங்கள அடித்து துன்புறுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்களை சாதாரண போலீஸ் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது போலீஸ் வந்து அவங்களுக்கு தேவையானவங்களை, அவங்களுக்கு தேவையான மக்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவா பாரதி அப்படிங்கிற ஒரு மத அமைப்பு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் அதிக மெம்பர்ஸ் வந்து அந்த அமைப்பை சேர்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து இந்த சாத்தான்குளம் ப்ராப்ளம்க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. டெம்பரவரியாக மட்டும் பேன் பண்ணியிருக்காங்க, அது சட்டப்பூர்வமாக எதுவும் சொல்லலை. டெம்பரவரியாக வாய்மொழியாக சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை தமிழ்நாட்டில் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் சீமான் போன்ற தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் யாருன்னே தெரியாத யாரோ ஒருத்தர் எடுத்து இந்த அமைப்பில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக போலீஸ் வந்து இன்னும் அதிக தேவைப்பட்டாங்க, ஆட்கள் தேவைப்பட்டாங்கன்னா அதிக மெம்பர்ஸை ரெக்ரூட் பண்ணலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அல்லது ஊர்காவல் படையில் இருக்கிற இளைஞர்களை வந்து பயன்படுத்திக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்கு யாரோ ஒருத்தரவங்களை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு போட்டு மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து அவங்களே அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க, காவல்துறைக்கு இணையான அதிகாரத்தை வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வரம்பு மீறிக்கிறாங்க, அத்துமீறி நடந்துக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறது கூட இதனால் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ளஸ் ஜெயிலில் இருக்கிறவங்களை அடிக்கிறதும் இவங்க இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சாத்தான்குளம் மர்டரில் ஜெயராஜியோ ஃபெனிக்ஸியோ இவங்களும் அடிச்சிருக்காங்க, இவங்களும் துன்புறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீமான் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மதப்பிரிவினர் வந்து நிர்வாகத்தில் தலையிடுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நம்மொழி சேனல்.